The finest furniture destination of Tamil Nadu. Newman's Furniture and Homestyle, Coimbatore. பாஜகவின் வெற்றிவேல் யாத்திரை பயணத் திட்டத்தில் எந்த மாறுதலும் இல்லை எனவும் எதிர்க்கட்சிகளின் அழுத்தத்திற்கு ஆளும் அரசு பயந்துவிட்டது என்று பாஜக பொருளாளர் எஸ் ஆர் சேகர் கோவையில் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக சார்பில் நடத்தப்படும் வெற்றிவேல் யாத்திரைக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கோவை சித்தாபுதூரில் உள்ள மாவட்ட பாஜக அலுவலகம் முன்பாக இன்று 300-க்கும் மேற்பட்ட பாஜகவினர் திரண்டு அரோகர முழக்கம் எழுப்பி முருகன் பஜனை பாடல்களை பாடி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். அப்போது பேசிய பாஜக மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் அவர்கள் கூறியது, எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் திருத்தணியில சாமி தரிசனம் செய்து வேல் யாத்திரையை துவக்கி விட்டதாக எங்களுக்கு தகவல். மாநிலத்தினுடைய முதல்வர் சட்டம் தன் கடமையை செய்யும் என்று பேட்டி கொடுத்திருப்பதாக நான் இதில் பார்த்தேன், செய்திகளில் பார்த்தேன். பாஜக தன் கடமையை செய்யும். அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பாஜக தொண்டனும் கடந்த 2 காலமாக இந்த வேல் யாத்திரைக்காக கடுமையாக தன்னை தயார் செய்து கொண்டு தமிழ்நாடு முழுவதும் கருப்பர் கூட்டத்தின் முகத்திரையை கிழிப்பதோடு மட்டுமல்லாமல் மத்திய பாஜக அரசினுடைய நலத்திட்டங்களை எல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லி அதோடு மட்டுமல்லாமல் பெண்ணினுடைய உரிமையும் பெண்களுடைய பெருமையும் பறைசாற்றுவதற்காக புறப்பட்ட இந்த யாத்திரை, அதற்காக தயாரிக்கப்பட்ட இந்த யாத்திரை மனதளவிலே அவர்கள் இதற்கு தடை விதித்ததாலே நொந்து போயிருக்கிறார்கள், காயம்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சாமி தரிசனம் செய்து யாத்திரையை தலைவர் துவக்கிவிட்டதாக வந்த செய்தி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கமும் ஏற்கனவே தனக்கு அனுமதி தருவதற்கு ஆங்காங்கே நீங்கள் மாவட்டங்களிலே சென்று அனுமதியை பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவுறுத்தல் கொடுத்ததுக்கு பின்னாலே திடீரென மாறுவது சரியாக இருக்காது. ஆகவே அவர்களும் தங்களுடைய முடிவு ஒருவேளை இல்லை என்று இருந்தால் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதையும் நாங்கள் பணிவோடு தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். பாஜகவுடைய திட்டத்திலே எந்த மாறுதலும் இல்லை. அதே தமிழக முதல்வர் நேற்றைக்கு கோவை விமான நிலையத்திலே எப்படி என்ன பின்பற்றப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். அதற்கு பின்னாலே இங்கு இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதரர் ஒரு பத்திரிகையிலே 144 இது தடை செய்யப்பட்டது என்று சொன்னதும் உங்களுக்கு தெரியும். 144 என்று சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் எதுவுமே நடந்திருக்கக்கூடாது. அத்தனை கூட்டங்கள் நடந்தது. திருமாவளவனுக்கு 4 கூட்டங்கள் மிகப்பெரிய கூட்டங்கள். இதே பாஜகவிற்கு திருமாவளவனுடைய பெண்களை அவமதித்த குற்றத்தை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறோம், எங்கள் மீது வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். எனவே 144 இருந்தால் தமிழ்நாட்டில் எதுவும் நடந்திருக்கக்கூடாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ரத யாத்திரை புறப்பட்டதும் பத்திரிகையாளர்கள் பாருங்கள் எப்படியெல்லாம் எங்களுடைய இடைவெளி விட்டு நாங்கள் போகிறோம் என்பதை பாருங்கள். நாங்கள் எப்படி சமூக பரவலை தடுக்க பரவல் ஆகாமல் தடுக்கிறோம் என்பதை பாருங்கள். சமூக இடைவெளி எப்படி கொடுக்கிறோம் என்பதை பாருங்கள். மிகுந்த கட்டுப்பாடான கட்சி. ஆகவே அது அமுலில் இல்லை என்று சொன்னால் அப்புறம் நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள். அதுக்கு ஆரம்பிப்பதற்கு முன்னாலே இமேஜினேஷன் எதுக்கு செய்யணும்? எதிர்க்கட்சிகளின் அழுத்தத்துக்கு ஆளும் அரசு பணிந்து விட்டதோ அல்லது பயப்படுகிறதோ என்று சந்தேகப்படுகிறேன். நிச்சயமாக அதான எதிர்கட்சி, அது மட்டும் சொல்லலையே, அதோடு சேர்ந்துருக்கிற எல்லா கட்சியும் சொல்கிறாங்களே. இப்போதைக்கு திட்ட பிரகாரம் நவம்பர் 22 இங்கே மிகப்பெரிய அளவில் கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறோம், மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கறதுக்கிறோம். நீங்கள் பாருங்கள், நான் இருக்க போகிறேன், எவ்வளவு தூரத்துக்கு சமூக இடைவெளியோடு மிகுந்த கட்டுப்பாடோடு நாங்கள் நடத்துகிறோம்னு பாருங்கள்.